அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ளூ ரியல் எஸ்டேட்டில் பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை நிலம், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஆத்தூர்லேருந்து மஞ்சினி போகிற வழியில் போய்கிட்டே இருந்தோன்னா விவேகானந்தான்னு ஒரு ஸ்கூல் வரும், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே ஒரு கோவில் இருக்கும், அதுலேருந்து ரைட் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான தார் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த தார் ரோட்லேருந்து நேராக உள்ளே போகிறோம். இந்த ரோடு கரெக்டாக எங்கே போகுதுன்னா, விவேகானந்தர் ஆசிரமம் கோவர்த்தனகிரின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, அந்த ஆசிரமத்துக்கு தான் இந்த ரோடு போகுது. அங்கே போனோன்னா ரோடு பேஸ்லேயே, அதாவது இந்த தார் ரோட் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு பண்ணை நிலம். இந்த இடம் கரெக்டாக 15 சென்ட்டாக உங்களுக்கு கிரைம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 15 சென்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6500 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இந்த 6500 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் அப்படியே ஒரு அழகான ஒரு வீடு கட்டி ஒரு கார்டன் வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அருமையாக இருக்கும் நினச்சி பாருங்கள். பா, நினச்சி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்த இடம். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பக்கத்துலலாம் அவ்வளோ அமைதியான ஒரு குடியிருப்புகள், எல்லாருமே வந்து ஒரு விவசாயம், சின்னதாக ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் தாங்க இது. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு அமைதியான இடம். சரி, இந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது தார் ரோட்லேயே இருக்குது. இந்த இடத்து இந்த ரோட்டில் இந்த இடத்த தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மஞ்சினி ரோடு கனெக்ட் ஆகும், அடுத்தது வந்து கடம்பூர் ரோடு கனெக்ட் ஆகும். அப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே, இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இடத்துலேருந்து பார்த்தீங்கனாவே தெரியும் விவேகானந்தா ஸ்கூல் உங்களுக்கு தெரியுங்க. அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. நீங்கள் வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டி இல்லையா அப்படின்னு சொன்னால் அந்தெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீட்டிலேருந்து இறங்கினோடனே தார் ரோடு தான், இறங்கினோடனே தார் ரோடு. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும், ஆத்தூர் டு மஞ்சினி போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியான அமைதியான இடம்தான் இந்த இடம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.